தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகையொட்டி அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 2500 ரூபாயும் பச்சை அரிசி, சர்க்கரை, திராட்சை, முந்திரி, ஏலக்காய், அப்புறம் கரும்பு ஆகிய பொருட்கள் அடங்கி பரிசு தொகுப்பு வந்து வழங்கும் திட்டத்தை வந்து டிசம்பர் 20 வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இதற்காக 5,604 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஸோ இது அரசாங்கம் பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் 2,10,09,235 ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கும் 18,923 இலங்கை தமிழர்கள் குடும்பத்துக்கும் பரிசு தொகுப்பு வந்து 2,500 ரூபாய் வந்து பணம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ கொரோனா பரவலை வந்து தடுக்கும் விதமாக கடந்த சில மாதங்களாக ரேஷன் பொருட்களை வந்து பெற டோக்கன் விநியோகிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன்கள் விநியோகப்பட்டு வருகிறது. ஸோ எந்த தேதியில் பொருட்கள் வாங்க வேணும் அப்படின்றது டோக்கனில் குறிப்பிடப்பட்டிருக்கும். காலை வேளையில 100 பேருக்கும் மதிய வேளையில 100 பேருக்கும் பொருட்கள் வந்து வழங்கப்பட இருக்கு. ஸோ காலையில் 9 மணி முதல் மதியம் 1:30 வரையிலும் அப்புறம் மதியம் 2:30 மாலை 5:30 வரையிலும் அப்படின்ற ரேஷன் 2 சுற்றுகளாக வந்து பொருட்கள் விநியோகப்பட இருக்கு. நேற்று ஜனவரி 4 காலை முதல் அரசு அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ திராட்சை, முந்திரி, ஏலக்காய் ஆகிய பொருட்கள் வந்து அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு தமிழ்நாடு நுகர்வோர்கள் வந்து வாணிகக் கழகம் கூட்டுறவு பண்டகசாலை மூலமா ஏற்கனவே வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ரேஷன் கடை ஊழியர்கள் அதனை எடைக்கு ஏற்ப பேக்கிங் செய்து துணிப்பையில போட்டு தயாராக வந்து வச்சிருக்காங்க. ஸோ 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை ஆகிய மட்டுமே வந்து எடை போட்டு வழங்கப்படுது. 2,500 ரூபா அடிப்படையாக வந்து கையில தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவரில் போட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வந்து அதிகாரிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ வயதானவங்க மாற்றுத்திறனாளிகளை வந்து வரிசையில் நிற்க வைக்காம ஸோ முன்னுரிமை அடிப்படையில் வந்து அவங்களுக்கு முதல்லயே பொருட்களை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஆண்கள் பெண்கள் தனித்தனி வரிசையா வந்து ஏற்படுத்தி நிற்கணும் அப்படின்றக்காக. அடுத்து வந்து பொருட்கள் வாங்க வருவவங்க வந்து முகக்கவசம், சமூக இடைவெளி ஆகிய வந்து கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து முறையாக வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்றது உறுதி செய்யணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏன்னா பல்வேறு நிபந்தனைகள் வந்து ரேஷன் கடை ஊழியர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. ரேஷன் கடைகளில் வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால ஒவ்வொரு கடைக்கும் போலீஸ் பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்றது கூட்டுறவுத்துறை சார்பில் அந்தந்த மாவட்ட போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு மனு அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏற்கனவே போலீஸ் பாதுகாப்புடன் வந்து 2,500 ரூபா பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகப்பட்டிருக்கு. ஸோ டோக்கனில் குறிப்பிட்டப்படுகிற நாளுக்கு நீங்கள் வர முடியல அப்படின்ற பட்சத்தில் ஸோ பணத்தையும் பொருளையும் வந்து 13ஆம் தேதி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அறிவித்திருக்கு. ஸோ தற்போது பொங்கல் பண்டிகைக்கு முன்பே பொருட்களை வந்து பெற முடியாதவங்க வந்து 19ஆம் தேதி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து செல்லூர் ராஜு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இதை பற்றியான சந்தேகங்கள் கருத்துக்கள் என்ன நீங்கள் கீழே இருக்க கமெண்ட்ல சொல்லலாம். தேங்க்யூ.